Hello students, I am Ramanan. In this video, class 12, exercise 3.6, lernde, sum number 1 paakaporum. Discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equation. We will assign the equation enna edikalam or p of x. 9x to the power of 9 minus 4x to the power of 8 plus 4x to the power of 7 minus 3x to the power of 6 plus 2x to the power of 5 plus x to the power of 3 plus 7x square plus 7x plus 2. Okay, introduction class la sonna mariye number of sign changes namba paakanum. Oru sign change edhume illa nenaikka vendam plus. So first adutathu negative to positive, second sign change, again positive to negative, third sign change, negative to positive, fourth sign change. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, சைன் சேஞ்சஸே கிடையாது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படி எடுத்துக்கலாம். எத்தனை ரூட் இருக்குதோ அத்தனை சைன் சேஞ்ச், எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குதோ அத்தனை ரூட் அப்படி எடுத்துக்கலாம். அதான் நமக்கு அந்த டெகார்ட் ரூலினுடைய பேசிக்கே. சரியாக சொல்லணும்னா 4 சைன் சேஞ்சஸ், 4 ரூட் அதுக்கு கீழே இருக்கலாம். கண்டிப்பாக 4 ரூட்ஸை தாண்டி இருக்க வாய்ப்பு இல்லை. இது என்னன்னு சொல்லலாம்னா அட்மோஸ்ட். அட்மோஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமமே நமக்கு 4 ரூட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்ததா பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், 9 ஆஃப் மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 9 minus 4 into minus x to the power of 8 plus 4 into minus x to the power of 7 minus 3 into x to the minus x to the power of 6 plus 2 into minus x to the power of 5 plus of minus x to the power of 3 plus 7 into minus x to the power of 2 plus 7 into minus x plus 2. இப்போ இதை கரெக்ட் பண்ணோம்னா இது ஆட் பவரில் நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் வேல்யூ வந்துடும். ஈவன் பவரில் நமக்கு பாசிட்டிவ் வந்துடும். அப்போ இது மைனஸ் 9 ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 9, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். மைனஸ் 4 எக்ஸ் டு த பவர் ஆஃப் 8, இது வந்து மைனஸ், ஏன்னா ஈவன் பவர் இல்லையா. இது ஆட் பவர், சாரி ஆட் பவர் மைனஸு. அடுத்தது ஈவன் பவர், இது வந்து 3 எக்ஸ் டு த பவர் ஆஃப் 6 பாசிட்டிவ் தான், இது நெகட்டிவ் ஆகிடும், இதுவும் நெகட்டிவ் ஆகிடும், இது பாசிட்டிவாக தான் இருக்கும், இது நெகட்டிவ் ஆகிடும், ப்ளஸ் 2. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ், இப்போ இதிலிருந்து இது நெகட்டிவ், நோவே, இதுவும் நெகட்டிவ் கிடையாது, இதுவும் நெகட்டிவ் கிடையாது, இதுவும் நெகட்டிவ் கிடையாது, இதுவும் நெகட்டிவ் கிடையாது, இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு சைன் சேஞ்சு, அகெயின் இதில் ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது, அகெயின் இதில் ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு 3 சைன் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 3. அப்போ ரூட்ஸ் எத்தனை, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அட்மோஸ்ட். இது மேக்ஸிமமே நமக்கு நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கும், இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை வரும், 3 தான் வரும். ஓகே, நம்ம இன்னொரு கொஸ்டின் இதுலேருந்து கேட்கலாம், டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சார் இதில் 4 வந்துருச்சு, இதில் 3 வந்துருச்சு, ஆனால் ஹையர் பவர் வந்து நமக்கு ஹையர் ஆர்டர் டிகிரி வந்து 9 இருக்க, மீதி என்னவாக இருக்கும், இமேஜினரியாக இருக்கலாம். அதாவது 4 + 3 = 7 வந்துருச்சு, இந்த 2 இருக்கு இல்லையா, 2 ரூட்ஸ் வந்து இமேஜினரியாக இருக்கலாம். இது ரிலேட்டடாக அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம நிறையா பார்ப்போம். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.